வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு மீன் மொயிலி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 2 ல் இருந்து 3 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். 350 கிராம் மீன் துண்டா வெட்டி வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி. சின்ன சைஸ் தக்காளின்றனால 2 யூஸ் பண்றேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 கப் 2 ஆம்பு தேங்காய்ப்பால், அதாவது தண்ணி தேங்காய்ப்பால், 1 கப் கெட்டி தேங்காய்ப்பால், அதாவது முதலாத்த தேங்காய்ப்பால், ஒரு சின்ன துண்டு 1/2 இன்ச் சைஸில் புளி, உருட்டி பார்த்தா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தாளிக்கிறதுக்கு 1/3 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 7-8 பச்சை ஏலக்காய். அது போக மீனை வந்து பிரட்டி வைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி. முதல்ல இந்த புளியில் 1/2 கப் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடலாம். நான் நல்லா சுடு தண்ணி ஊற்றுறேன், அப்போ சீக்கிரம் சாஃப்ட் ஆகிடும். இப்போது இந்த மீனில் வந்து நம்ம வச்சுருந்த மஞ்சள் பொடி, மிளகு பொடி, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து இதை வந்து லேசாக பிரட்டி வச்சுக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வைங்க டைம் இருக்குன்னா, இல்லைனா ஒரு 10-15 நிமிஷம் வச்சா கூட போதும். அது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து அது நல்லா சூடானதும் நம்ம இந்த மாதிரி பிரட்டி வச்சுருந்த மீன் துண்டை இதில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு மணமாக இருக்கும். இது வந்து ஒரு ஆத்தென்டிக் கேரளா ரெசிபி. அங்கே வந்து அந்த தேங்காய் எண்ணெய், தேங்காய் பாலோட மணம் தான் அந்த குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் சாதா எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்ல மணமாக இருக்கும் தேங்காய் எண்ணெய். ஒரு பக்கம் லேசாக கலர் வந்ததும் அந்த பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் லேசாக வதங்கின உடனே எடுத்துடலாம். ஃபுல்லாக வேகணும்னு வேண்டாம், லேசாக ரெண்டு பக்கமும் வாட்டி எடுக்கணும். ஏன்னா நம்ம திரும்பி இதை குழம்புல போடும்போது அது நல்லா வேகும். அதனால் ஃபுல்லாக வேக விட்டு அது ரொம்ப முறுகிற வேண்டாம், லேசாக வாட்டி ரெண்டு பக்கமும் அந்த பச்சை கலர் போய் வெள்ளையாக மாறினோடனே நம்ம அதை எடுத்துடலாம். இதை நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம். இப்போது இந்த இதில் மிச்சம் எண்ணெய் வந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த எண்ணெயிலே நம்ம வந்து குழம்பையும் தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு மண்பானையில் வந்து சமைக்க போகிறேன். நல்லா ஒரு மணமாக இருக்கும் அந்த மண்பானையில் சமைக்கும்போது. அதனால் இதில் மிச்சம் இந்த எண்ணெயை அப்படி அதில் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும். இதில் வந்து ஊற்றிட்டு மிச்சத்துக்கு இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த 6-7 பச்சை ஏலக்காயை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க, அந்த விதை கொஞ்சம் வாசனை இறங்குறதுக்கு. அது கூடயே கடுகு, வெந்தயம் இதையும் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை 2 கீறி வச்சுருக்கேன். இதை சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இது கூடவே நல்லா கருவேப்பிலையும் வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து காரத்துக்கு மசாலாவுக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அந்த மொயிலி குழம்போட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அதனால் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு நல்லா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து கூட 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போனதும் தக்காளி பழத்தை சேர்த்துக்க போகிறோம். 1 பெரிய தக்காளி இல்லைனா 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அந்த ஈரம்லாம் போய் நல்லா மசிஞ்சு எல்லாம் நல்லா கலந்து வரணும். நான் ஒரு மூடி போட்டு 1-2 நிமிஷம் ஒரு லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போது இதில் வந்து நம்ம புளியை வந்து ஊற வச்சுருந்தோம்லையே, அதை புளியை வந்து பிசைஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு 1/2 கப் 2 ஆம்பு தேங்காய்ப்பால், அதாவது தண்ணி தேங்காய்ப்பால் இருந்ததுலேயே அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். கலந்து இது ஒரு கொதி வந்த உடனே ஒரு மூடி வச்சு 1-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் போட்டுருங்க. மூடுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 1-5 நிமிஷம் வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கெட்டியாயிருக்கும். அந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா சாஃப்டாக மசிகிற மாதிரி வெந்திருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் நம்ம வச்சிருந்த 1 கப் தேங்காய்ப்பால், அதாவது மொதல் தேங்காய்ப்பால், கெட்டி தேங்காய்ப்பால் சேர்த்து கலந்துக்க போகிறோம். நீங்கள் கடையில் வாங்குகிற தேங்காய்ப்பால் சேர்த்தீங்கன்னா இவ்வளோ தேவைப்படாது. நான் இன்றைக்கி வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போது அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம ஏற்கனவே வாட்டி வச்சுருக்கிற மீன் துண்டை போட்டு கூட 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா மொயிலி குழம்பு தயார். நான் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எக்ஸ்ட்ரா இப்போது சேர்த்துருக்கேன். கடையில் வாங்குற தேங்காய்ப்பால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பாதி பாதி அளவு யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா அது ரொம்ப கட்டியாக இருக்கும், ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா ரொம்ப இனிச்சிட்டு இருக்கும். இப்போது இதை மஞ்சள் பொடிலாம் சேர்த்து 1-2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டிங்கன்னா மீன் மொயிலி குழம்பு தயார். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் கடைசியாக தூவி இறக்குனீங்கன்னா சாதத்து கூட ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.